வெல்கம் டு கிச்சாஸ் கிச்சன். நம்ம ஒரு அஞ்சு வாரமாக சம்பத் வரலக்ஷ்மி பூஜை இல்லாட்டி சம்பத் லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு அஞ்சு வாரமாக ஒரு கான்செப்டில் பூஜை பண்ணிட்டு வரோம். அதாவது ஒம்போதாவது வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வரலக்ஷ்மி நோம்பு பூஜை வந்துடணும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ பூஜையை நம்ம தொடங்கலாம். விக்னேஸ்வரர் வழிபடணும். அதற்கு நான் விக்கிரகாந்தான் வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சுக்லாம்பரதரம், விஷ்ணு, சசிவர்ணம், சதுர்புஜம், பிரசந்த வதனம், தியாயே, சர்வ விக்னோப சாந்தியே அப்படி சொல்லிட்டு மஞ்சள் பிள்ளையாரை நமஸ்கரித்து வேண்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்களை வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணுறோம் நாங்கள், நீங்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரதிவசனம், அதனால் திருப்பி நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். அதை உங்களுக்கு முன்ன வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ விநாயகர் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. மஞ்சள் பிள்ளையார் வடக்க இருக்கிறவங்க வச்சு ஒரு சில பதத்தையெல்லாம் செஞ்சு என்ன பண்ணோம், வடக்கு பக்கமாக நவுத்தி வச்சுட்டு நம்ம மெயின் பூஜைக்கு போகணும். இப்போது லக்ஷ்மி வரலக்ஷ்மி பூஜை. இப்போ வந்து விளக்கு வைக்கணும் இல்லைங்களா. இது வந்து ஆறாவது வாரம், ஆறு விளக்கு வைக்கணும். பாருங்கள், ஆறு விளக்கு நான் ஏற்றிருக்கேன், ஆறு விளக்கு ஏற்றிருக்கேன் பூவெல்லாம் வச்சு. இந்த வாட்டி இந்த வாரம் எனக்கு சாணி கிடச்சிது, இல்லை சாதி மேலே விளக் இலை மேலே சாணி வச்சு விளக்கு ஏற்றிருக்கேன். இப்போது நம்ம வந்து இந்த மெயின் பூஜைக்கு போகலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கணும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு ஓம் விக்ருத்தி நம விக்ருத்தி நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 அர்ச்சனை பண்ணணும். அக்ஷதையில் பண்ணலாம், குங்குமத்தில் பண்ணலாம், இல்லாட்டி இந்த கௌரி பேங்கிள்ஸ், லக்ஷ்மி பேங்கிள்ஸ் சின்ன சின்னதாக விற்கிது, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முன்ன வீடியோலலாம் அது. அப்புறம் கோமதி சக்கரம், அப்புறம் பார்த்து வெள்ளியில் சின்ன சின்ன தாமரை கிடைக்கும் அந்த மாதிரி, அப்புறம் வந்து தாமரை விதையில் கிடைக்கும் 108 இதில், அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே நாளில் கூட இவ்வளோ அர்ச்சனை பண்ணி நம்ம சிரேஷ்டமாக நம்ம லக்ஷ்மி தேவியை வணங்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச பாட்டுங்க வந்து நம்ம பாடலாம். லக்ஷ்மி தேவிக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தேவிக்கு நீங்கள் வந்து நிறைய பாட்டுங்க பாடி கனகதார ஸ்தோத்திரம் பாடலாம். அப்புறம் வந்து தேவி பாட்டுகள்லாம் பாடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகி பற்றி பாடலாம். அந்த மாதிரி நிறைய பாட்டுங்களாம் பாடி நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அவ்வளவும் நான் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். நான் வந்து இந்த ஷார்ட்டாக இந்த வீடியோ இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விளக்கு ஏற்றியாச்சு, இப்போ நம்ம அர்ச்சனையெல்லாம் பண்ணியாச்சு. குங்கும அர்ச்சனையும் நான் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்கள். அப்புறம் இப்போ ஊதுபத்தி காட்டுறேன், சுவாமிக்கு காட்டுறேன் இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றின விளக்கை எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா கற்பூரம் காட்டுறது தான். சுவாமிக்கு பழம் வச்சுருக்கேன் நைவேத்தியமாக, பாதாம் பால் வைக்கிறேன் சுவாமிக்கு. நீங்கள் வந்து என்னென்ன பலகாரம் உங்களால் முடியுமோ ஆனால் வந்து சிம்பிளாகவும் கும்பிடலாம். நான் இப்போ இப்படி செஞ்ச மாதிரி கடைசி வாரத்தில் எல்லாமே கிராண்டாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நம்ம வந்து பிடிச்ச மாதிரி வாரம் வாரம் என்ன நெய்வேத்தியம்னா கேசரி, பொங்கல், அது மாதிரி நிறைய நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் படைக்கலாம். வாங்க நம்ம கற்பூரம் காட்டிடலாம்.
நல்லா வேண்டிட்டு கொண்டுக்கோங்க. மஞ்சள் வச்சுக்கோங்க. மஞ்சள் வச்சு குங்குமம் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இந்த டீல இட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குங்குமத்தை கூட நம்ம வந்து வாரம் எல்லா நாட்களில் குளிச்சுட்டு அப்புறம் கூட நம்ம வந்து டெய்லி இந்த குங்குமம் இட்டுக்கலாம். அப்புறம் இந்த பூஜை முடிஞ்ச உடனே கூட டெய்லி இந்த குங்குமத்தை நம்ம வச்சுட்டு வரலாம். எங்கே போனாலும் வச்சுக்கலாம், அது ரொம்ப நல்லது. சுவாமி அர்ச்சனை பண்ணது இல்லைங்களா, அதனால் பாருங்கள். இப்போ இந்த பூஜை முடிஞ்சிருச்சு. என்ன பூஜை முடிஞ்சு, இந்த ஆறாவது வார பூஜை முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து மூணு வாரம்தான் இருக்குது. மூணாவது வாரம் கடைசியாக ஒன்பதாவது வாரம் வந்து வரலட்சுமி நோன்பு வந்துடும். அப்போ வந்து நம்ம நல்லா கிராண்டாக கும்பிடலாம். அதற்குள்ளே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எதுனா இருந்தால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க, இந்த சாரீ ட்ரேப்பிங், சாரீ கட்டுறது, அதை பற்றி அதெல்லாம் சின்ன சின்னதாக கற்றுக்கங்க ஃப்ரீ டைமில். அப்போ வந்து பக்காவாக வரும் நம்ம அன்றைக்கி கும்பிட்ற அன்றைக்கி. அது முன்ன நாள் கூட நம்ம கட்டி வச்சுட்டு அம்மனை மட்டும் நம்ம அந்த நேரத்துக்கு எடுத்து முகம் மட்டும் வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், அதனால் சும்மா சின்ன சின்ன டிப்ஸாக நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பிளானிங் பண்ணிக்கோங்க, என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு பண்ணிட்டுனா உங்களுக்கு சீக்கிரமாக பண்டிகை செஞ்சிடலாம். பிளானிங் தான் ரொம்ப முக்கியம் ஒரு பண்டிகை செய்கிறதுக்கு. அப்படியே வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கும், ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அதான் கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் முன்னாடி பண்ணி வைக்கிறது, இந்த சுவாமி இருக்கிற சுவாமி ரூமில் இருக்க விக்கிரகத்தெல்லாம் முன்னாடி கழுவி வைக்கிறது, பொட்டு வச்சிடுறது. அப்புறம் அந்த மெயின் பூஜைக்கு மட்டும் நம்ம அன்னைக்கு பண்ணிக்கினா நம்ம வந்து பூஜை சுவாமி கும்பிட்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இதை நல்ல சுவாமியை வேண்டிட்டு இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன், ஷார்ட்ஸில் கூட நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆன்மீகத்தை பற்றி, 27 நட்சத்திரத்தை பற்றி, அப்புறம் வந்து அதோட பொது கோயில்கள், அந்த பாதம், 4 பாதம், அதை பற்றி, அப்புறம் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட ஸ்தலங்களை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸில். ஏன்னா ரொம்ப ப்ரீஃபாக போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும், அதை ரொம்ப அதனால் ப்ரீஃபாக போடுறேன், ரொம்ப லாங்காக போடாமல். அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுங்க. அது வரைக்கும் டீச்சர்ஸ் கிச்சனுக்கு தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.